பள்ளிகளில், கல்லூரிகளில், கல்வி நிலையங்களில் சாதிய பாரபட்சங்களை ஒழிப்பதற்கும் நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கும் முன்னாள் நீதியரசர் கே. சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்து அந்த ஆணையம் தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. தமிழகத்தினுடைய தற்கால சூழலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பரிந்துரைகளை உண்மையில் ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு அவர்களுடைய ஒரு நபர் ஆணையம் வழங்கியிருப்பதாகவே தமிழ்நாடு திருவண்ணாமலை முன்னணி கருதுகிறது. விமர்சனத்துக்குரிய, ஆட்சேபனைக்குரிய, கட்டாயம் செயல்படுத்தக்கூடாத ஓரிரு பரிந்துரைகளை தவிர மற்றவைகளை மாநில அரசு முழுமையாக ஏற்க வேண்டும், உடனடியாக தயக்கமின்றி அதை செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறோம். குறிப்பாக இந்த பரிந்துரையில் மாணவர்கள் என்கிற முறையில் பார்க்கிற போது அவர்கள் பார்த்தவுடன் அவர்களுடைய அடையாளங்களில் சாதி தெரிவதற்கான ஏற்பாடுகள் இருக்கக்கூடாது என்பது அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளில் கட்டப்படுகிற கயிறு, அதே போல அவர்களுடைய உடைமைகளில், சைக்கிள்களில், பள்ளியினுடைய சுவர்களில், பல்வேறு இடங்களில் சாதிய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வண்ணங்கள் இருக்கக்கூடாது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக பல வண்ணங்களில் நெற்றி பொட்டு வைத்துக் கொள்வது, திலகம் வைத்துக் கொள்வதை அனுமதிக்கக்கூடாது என்று பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட பரிந்துரையை குறித்து பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு தீவிரமான எதிர்வினையை அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். சென்னை மாமன்ற கூட்டத்தில் கூட பாஜகவுடைய மாமன்ற உறுப்பினர் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அறிக்கையை அவர் கிழித்து போட்டுவிட்டு வெளியே வந்திருக்கிறார். உண்மையில் இவருடைய நோக்கம் திலகம் வைக்கக்கூடாது என்று தடுத்ததற்காக அல்ல, சாதி துவேஷத்தை தடுக்க வேண்டும், சாதிய பாரபட்சங்களை ஒழிக்க வேண்டும் என்கிற முறையில் வந்திருக்கிற ஆலோசனைகளை இவர்களால் ஏற்க முடியவில்லை. காரணம், சாதியின் மீது கட்டப்பட்டது ஆர்எஸ்எஸ், சாதிய பாகுபாட்டின் மீது, சாதிய பாரபட்சங்களின் மீது, சாதிய துவேஷத்தின் மீது கட்டப்பட்டது ஆர்எஸ்எஸ் பாஜக. எனவே சாதியை ஒழிக்கிற, சமத்துவத்தை உருவாக்குகிற எதுவும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இவர்கள் அந்த அறிக்கையில் விமர்சிக்க வேண்டிய ஒரு பகுதியை விமர்சித்துவிட்டு இதர பகுதியை ஏற்கிறோம் என்று சொல்வதற்கு மாறாக ஒட்டுமொத்த அறிக்கையை நிராகரிப்பதற்கு காரணம் அது சாதியை ஒழிப்பதற்கான, பள்ளிக்கூடத்தில் சமத்துவத்தை உருவாக்குவதற்கான எண்ணற்ற ஆலோசனைகள் இருக்கிற காரணத்தால்தான் பாஜக ஆர்எஸ்எஸ் அதிலே கோபப்படுகிறது, ஆத்திரப்படுகிறது என்று நாம் இந்த நேரத்திலே குற்றம் சாட்டுகிறோம். உதாரணமாக, நெற்றியில் திலகம் வைக்கக்கூடாது என்று ஒரு பரிந்துரை இருக்கிறது. உண்மையில் திலகம் வேண்டும் என்று விரும்பியிருந்தால் எப்படிப்பட்ட கருத்தை அவர்கள் சொல்ல முடியும்? இப்போ நானே கூட அதை நான் எப்படி அதை நாம் பேச முடியும்? இந்த திலகம் என்கிற அந்த பிரச்சனையை எவ்வாறு நாம் ஒழுங்குபடுத்தலாம் என்று இவர்கள் யோசித்திருக்க முடியும். எல்லா பள்ளிக்கூடங்களிலும், எல்லா கல்வி நிலையங்களிலும் நாம் பார்க்கிறோம், கல்லூரிகளை தவிர பள்ளிகளில், எல்லா பள்ளிகளிலும் பள்ளிக்கென்று சீருடை இருக்கிறது. சீருடை இருக்கிற வண்ணத்திலேயே நெற்றியில் பொட்டு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அது சாதிய வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த வண்ணங்கள் அமையப்போவதில்லை. இப்படி ஆரோக்கியமாக சிந்திப்பதற்கு பாஜகவால், ஆர்எஸ்எஸ்ஸால் முடியாது. காரணம், அவர்கள் இந்த அறிக்கையே சுத்தமாக நிராகரிக்க வேண்டும். காரணம், இந்த அறிக்கை சாதியத்தின் மீது போர் தொடுக்கிறது, சாதியத்தை இன்று இருக்கிற நிலைமையிலிருந்து ஒருபடி கீழே இறக்குவதற்கு, சமத்துவத்தை உருவாக்குவதற்கு, நல்லெண்ணத்தை உருவாக்குவதற்கு முயல்கிறது என்கிற காரணத்தினால் பாஜக ஆர்எஸ்எஸ் இதன் மீது சேற்றை வாரி, நெருப்பை வாரி அவர்கள் இறக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற போது, மாணவர்கள் என்று வருகிற போது இது போன்ற அடையாளங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம் ஏற்கலாம். திலகத்தை பொறுத்தவரை, நெற்றி பொட்டை பொறுத்தவரை, பள்ளி சீருடை எந்த வண்ணத்தில் இருக்கிறதோ அந்த வண்ணத்தில் என்கிற முறையில் பேசி பார்க்கலாமா என்று கூட நாம் இந்த விவாதத்தை நடத்தி முடிவாக நான் குறிப்பிடவில்லை என்று கூட இந்த விவாதத்தை நாம் நடத்தி பார்க்கலாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல பள்ளியினுடைய பெயர்கள், ஆதி திராவிட நலப்பள்ளி என்பது மட்டுமல்ல, கள்ளர் மீட்பு பள்ளி என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில்
அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் இருக்கிற அனைத்து சாதி பெயர்களையும் நீக்க வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரை நீதிபதி சந்துரு அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறார். அதை செய்வதற்கு சில சட்டப்பூர்வமான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். எடுத்தவுடன் நாளை நீக்கிவிட முடியாது. அதை நீக்குவதற்கான சில அடுத்தடுத்த பரிந்துரைகளை அந்த பரிந்துரைகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பள்ளிகளில் அது நன்கொடையாளர்கள் அல்லது நிலம் கொடுத்தவர்கள் அவருடைய சாதி பெயர்களோடு சாதி ஒட்டோடு பள்ளியினுடைய பெயர்கள் இருக்கிறது. இவைகளை நீக்குவதற்கு அந்த பள்ளிக்கு அறிவுறுத்தலாம். அவ்வாறு அறிவுறுத்தியும் கேட்காத பள்ளிகளை நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் இந்த சொசைட்டி, அதாவது இந்த பள்ளிகள் ஒரு சொசைட்டி ஆக்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சொசைட்டி சட்டத்தில் ஒரு திருத்தத்தை மேற்கொள்வதன் மூலமாக இந்த பள்ளிகளுடைய பெயர்களை ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒழிக்க முடியும். அதையும் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே பள்ளியினுடைய பெயர்களில் சாதி பெயர் இல்லாமல் இருக்கிற சூழல் இன்றில்லாவிட்டாலும் கூட மிக விரைவான அரசு உறுதி காட்டினால் ஒரு 3-4 மாத காலத்திற்குள் அனைத்து பள்ளிகளிலும் எந்த பள்ளிகளிலும் சாதி பெயர் இருக்கிற சூழலை ஒழிக்க முடியும் என்பது ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆசிரியர்கள், அவர்கள் மாணவர்களை எக்காரணம் கொண்டும் சாதிய கருத்துக்களோடு சமூகத்தில் இருக்கிற பல செய்திகளோடு ஒப்பிட்டு சாதி அம்சங்கள் வெளியே தெரியக்கூடிய விதத்தில் அவர்களை அழைக்கக்கூடாது, பாகுபடுத்தக்கூடாது என்கிற முறையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட முக்கியமாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய நாங்கள் ஏறக்குறைய ஒரு 20 பக்க பரிந்துரையை நாங்கள் எங்களுடைய ஆலோசனைகளை இந்த பரிந்துரை வழங்குவதற்கு முன்னால் நீதிபதி சந்திர அவருடைய ஆணையத்திடம் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இது ஒரு கருத்தின் அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் அமர்ந்து பேசி அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பரிந்துரை அல்ல. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நீதியரசர் சந்திர அவர்களிடம் கொடுத்த பரிந்துரையை பொறுத்தவரை 441 பள்ளிகளில் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு 664 மாணவர்களிடம் ஆய்வுகளை மேற்கொண்டு கள அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு அறிக்கையை நாங்கள் கொடுத்தோம். அதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பரிந்துரை, மாணவர்களின் வருகை பதிவேட்டில் சாதி இருக்கக்கூடாது. வருகை பதிவேட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது வருகை பதிவேடு ஆசிரியர்களுடைய அந்த மேஜையில் கிடக்கிறது. எந்த மாணவரும் அதை திருப்பி பார்க்க முடியும், அந்த மாணவருக்கு பின்னால் இருக்கிற சாதியை பார்க்க முடியும், அவசியமே அற்றது. எதற்காக பள்ளிகளில் சாதி தேவைப்படுகிறது? இடஒதுக்கீட்டு சலுகைகளை வழங்குவதற்கு, உரிமைகளை வழங்குவதற்கு, ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்கு சாதி தேவைப்படுகிறது. அது அலுவலகம் சார்ந்த பணி, அது வகுப்பறை வர வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட காலமாக தீண்டாமொழிப்பு பணி கோரி வந்தோம். அதை சந்துரு அவர்கள் தன்னுடைய பரிந்துரையாக இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். அதே போல பள்ளி வளாகத்துக்குள்ளே மிக முக்கியமாக மாணவர் பேரவை தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு அரசியல் ரீதியான பரிந்துரையை இந்த ஆணையம் வழங்கியிருக்கிறது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருகரம் கூப்பி இந்த பரிந்துரையை நாங்கள் ஏற்கிறோம். மாணவர்கள் மத்தியிலே இன்றைக்கு அரசியல் விவாதங்கள் இல்லை, நல்லது கெட்டதை பற்றியான விவாதங்கள் இல்லை. அந்த பள்ளியை நிர்வகிப்பது குறித்து, பள்ளியினுடைய தேவைகள் குறித்து, பள்ளியினுடைய அடிப்படை கட்டுமானம் குறித்து மாணவர்கள் மத்தியிலே விவாதிப்பதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் இன்றைக்கு இல்லை. நாம் பார்க்கிறோம் தமிழகத்தில் கல்லூரிகளில் பள்ளிகளில் மிகச்சிறப்பான மாணவ பேரவைகள் இருந்தது. இன்றைக்கு தமிழகம் இந்தியாவினுடைய ஒரு திசைவெளியை மாற்றுகிற, இந்தியாவினுடைய அரசியல் களத்தில் ஒரு மாறுபட்ட தன்மையில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருப்பதற்கு தமிழகத்தில் கல்லூரிகளில் பள்ளிகளில் இருந்த மாணவர் பேரவைக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. இப்போது கூட தமிழகத்தில் மதவாத பாஜக அரசு, மதவாத பாஜக கட்சி தமிழகத்தில் 40 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் போனதற்கான காரணம் அந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் தமிழகத்தில் அரசியல் பேசப்பட்டது. கல்லூரிகளில் பிரம்மாண்டமான மாணவர் பேரவை தேர்தல்கள், கல்லூரிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் மாணவர் பேரவைகளில் சிறப்புரையாற்றுகிற நிகழ்ச்சிகள், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், தமிழகத்தினுடைய மூத்த தலைவர், சமீபத்தில் மரணமடைந்த விடுதலை போராட்ட வீரர் என் சங்கரையா போன்றவர்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமை தோழர் நல்லகண்ணு போன்றவர்கள், இவர்களெல்லாம் கல்லூரிகளில் பள்ளிகளில் பிரம்மாண்டமான மாணவர் கூட்டத்தில் மாணவர் பேரவையினுடைய அழைப்பை ஏற்று அங்கே உரையாடியிருக்கிறார்கள். இந்த உரையாடல்கள் மாணவர்களை பக்குவப்படுத்தியிருக்கிறது. அரசியல் கண்கொண்டு பிரச்சனைகளை பார்க்கிற ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர் பேரவை நடக்கிற போது அங்கே சாதிய திரட்சி, சாதி குறித்த அந்த திரட்டுதல், அதை குறித்த உரையாடல்கள் பின்தங்கி போவதற்கான
வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மிக துணிச்சலாக நீதிபதி சந்துரு ஆணையம் இன்றைக்கு பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்த வேண்டும், அனைத்து மாணவர்களும் அதில் வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்யப்படக்கூடிய பரிந்துரை என்பது மிக முக்கியமானது. பள்ளி வளாகத்தை, கல்லூரி வளாகத்தை, கல்வி நிலையங்களை ஜனநாயகப்படுத்துகிற மிக முக்கியமான ஏற்பாடு என்று நான் அதை வரவேற்க விரும்புகிறேன். அதே போல பள்ளிகளுக்கான பலவிதமான அதிகாரிகள் பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. 500 மாணவர்களுக்கு மேல் படிக்கிற எல்லா பள்ளிகளிலும் ஒரு அந்த பள்ளியினுடைய நலனுக்கான ஒரு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். 500 மாணவர்களுக்கு மேல் படிக்கிற பள்ளியாக கல்லூரியாக இருந்து அது இருபாலர் பள்ளியாக இருந்தால் பாலினத்துக்கு ஒருவர் என்கிற முறையில் 2 அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் முழுக்க முழுக்க மாணவர்களை ஆற்றல் படுத்துவது, மாணவர்களை ஒரு அறநெறியின் பின்னால் அவர்களை வளர்த்தெடுப்பது, அறநெறி போதனைகள் செய்வது, மாணவர்கள் மத்தியில் உளவியல் ரீதியாக அவருடன் பேசுவது என்கிற ஒரு புதிய நகர்வுக்கு தமிழக கல்வி சூழல் என்பது இன்றைக்கு சென்றிருக்கதை பார்க்கிறோம். இப்படி மிக முக்கியமான பல பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசு தயக்கமின்றி இந்த பரிந்துரைகளை, இதற்கான போதிய நிதி ஒதுக்கீடு செய்து நிர்வாக ஆணைகளை பிறப்பித்து இவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது தவிர இன்னும் பாடத்திட்டத்தில் பயிற்சி முறைமைகளில் பலவிதமான ஆலோசனைகளை நீதிபதி சந்துரு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள், அவைகளையும் செயல்படுத்த வேண்டும். இந்த பரிந்துரைகளில் ஏற்கக்கூடாத ஒரு பரிந்துரையாக நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிற உணவு கூடங்கள் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் தேவையில்லை. அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் தனியாக சமையல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உணவு தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றியத்துக்கு ஒரு இடத்திலே உணவு தயாரித்து விநியோகிக்க வேண்டும் என்கிற ஒரு பொருத்தப்பாடில்லாத ஒரு பரிந்துரையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது நிச்சயமாக நிலவியல் அடிப்படையில் சாத்தியமில்லை. ஒரு ஒன்றியம் என்பது ஏறக்குறைய ஒரு 25-26 ஊராட்சிகளை கொண்டதாக ஒரு 100-250 உட்கடை கிராமங்கள் கொண்ட ஒரு குண்டும் குழியுமான சாலைகளை கொண்ட மிக தொலைவில் இருக்கிற ஒரு நிலவியல் ஏற்பாடுகளை கொண்டது. இவ்வளவு ஒரு 25 கிலோமீட்டர் கூட பயணிக்க வேண்டிய அளவிற்கு ஊராட்சி ஒன்றிய தலைமை அலுவலகத்திலிருந்து அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு உட்கடை கிராமத்தினுடைய ஒரு தூரம் என்பது ஒரு 25 கிலோமீட்டர் அளவிற்கு கூட கடைசியில் இருக்கிற அமைக்கப்பட்டிருக்க கிராமத்தினுடைய தூரம் இருக்கிறது. 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு உணவை எப்படி எடுத்து செல்வது, எத்தனை மணி நேரத்துக்கு முன்னால் சமைப்பது, இதுவெல்லாம் மிக முக்கிய ஒரு நடைமுறை சாத்தியமற்ற ஒன்றாக நான் இதை நான் பார்க்கிறேன். பலரும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பரிந்துரையை மாநில அரசு, இந்த குறிப்பிட்ட பரிந்துரை ஏற்கக்கூடாது. அதே போல எதற்காக இந்த முடிவுக்கு ஆணையம் வந்தது என்பது நமக்கு இப்போது கிடைக்கவில்லை. ஒருவேளை ஆணையம் அரசால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பரிந்துரைகள் பகுதிகளில் இந்த பகுதி இல்லை. ஒருவேளை ஒரு 500 பக்கத்துக்கு மேல் இருக்கக்கூடிய ஆணையத்தினுடைய அறிக்கையில் இதனுடைய உள்கட்டமைப்பில் முன்பகுதியில் அவைகள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பரிந்துரையில் எதற்காக இது மாற்றப்பட்டது என்பதை குறித்த எந்த விதமான தரவுகளும் இல்லை. அப்படி தரவுகள் இருந்தால் அதை ஒருவேளை நாம் பரிசீலிக்கலாம். ஆனால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் பார்க்கிற போது நிச்சயமாக இதை வந்து ஏற்க முடியாது. இன்னொரு மிக முக்கியமான காரணம், சமீப காலத்தில் பள்ளிகளில் சத்துணவு சமையலர்கள் தலித்தாக இருந்தால் அவர்கள் அங்கே பணி செய்ய முடியாத ஒரு தடை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அநேகமாக தலித் சமையலர்கள் சமைக்கிறார்கள், அதை உண்பதற்கு பெற்றோர்கள் மாணவர்களை அனுமதிப்பதில்லை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பல இடங்களில் மாறியிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு ஒருவேளை ஆணையம் இப்படி சொல்லியிருந்தால் அதுவும் கூட ஏற்புடையதல்ல. சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்வை காண வேண்டும். பல நூற்றுக்கணக்கான பள்ளிகளில் இது போன்ற இன்றைக்கு சத்துணவு சமையலர்கள், சத்துணவு உதவியாளர்கள் என்கிற பணியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாரையும் வேலையை விட்டு நிற்கக்கூடாது என்று ஆணையம் சொல்லியிருக்கிறது. ஆனால் மறுவேலை வாய்ப்புக்கான உத்தரவாதத்தை செய்யப்பட்டாலும் கூட பின்னால் தொடர்ச்சியாக அந்த இடத்தில் பணியமர்த்தப்படுவதற்கான அந்த வேலையிடமே, அந்த பணியிடமே ஒழிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒருபுறம். மறுபுறத்தில் ஒரு தலித் சமையல் செய்வது விமர்சிக்கப்படுகிறது, அது தடுக்கப்படுகிறது என்கிற காரணத்திற்காக அரசாங்கம் பின்வாங்கக்கூடாது, உறுதி காட்ட வேண்டும் என்கிற முறையில் இந்த பரிந்துரை என்பது
ஒரு ஏற்புடைய பரிந்துரை இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு பரிந்துரையை தவிர மற்றவைகளை மாநில அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். கள்ளர் மீட்பு பள்ளிகள், ஆயுதிராவிட பள்ளிகளை பொறுத்தவரை சமூகத்தில் கருத்தாளர்கள் மத்தியில், கல்வியாளர்கள் மத்தியில் மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கிறது. அதையும் கூட நேர் செய்வதற்கு ஒரு ஆய்வின் அடிப்படையில் கள்ளர் சேமிப்பு பள்ளிகள் இருப்பதனால் என்ன லாபம் இருக்கிறது, ஆயுதிராவிட நல பள்ளிகள் இருப்பதனால் என்ன லாபம் இருக்கிறது, அது இல்லாமல் போனால் எப்படிப்பட்ட இழப்புகள் ஏற்படும் என்பதை குறித்து ஒரு ஆய்வறிக்கையை கூட தயார் செய்வதற்கான ஒரு முயற்சியில் மாநில அரசு ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஆய்வுக்கு பிறகு அதனையும் கூட அந்த ஆய்வின் அடிப்படையில் எது தமிழ் சமூகத்திற்கு நன்மை பயக்குமோ அதன் அடிப்படையில் அதை குறித்த ஒரு முடிவையும் அரசு மேற்கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக இந்த பிரச்சனையில் ஒரு ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு சமையல் கூடம் என்பதை தவிர இந்த இரண்டாவது பிரச்சனையாக இருக்கக்கூடிய கள்ளர் பள்ளிகள் அல்லது ஆதிராவிட பள்ளிகளை குறித்த ஒரு ஆய்வை நடத்துவதை தவிர இதர அனைத்து பரிந்துரைகளும் மிக முக்கியமான பரிந்துரைகள். தமிழக கல்விச் சூழலில் ஜனநாயகப்படுத்தக்கூடிய, ஆற்றல் படுத்தக்கூடிய மிக முக்கியமான பரிந்துரைகளாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கருதுகிறது. அந்த பரிந்துரைகளை தயக்கமின்றி போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து நிர்வாக ஆணைகளை பிறப்பித்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.